காந்தியுடைய போராட்ட வழிமுறை மட்டும் இந்த தேசத்தில் நடைமுறைப்படுத்தப்படாமல் இருந்திருந்தால் 1947களில் நமக்கு கிடைத்த இந்த வெற்றி அதற்கு ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்னமே நமக்கு சாத்தியமாயிருக்கும். உண்மை வரலாறு அதுதான். ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடியே விடுதலை அடைய வேண்டிய மக்களை மேலும் 50 ஆண்டு காலத்திற்கு இந்த நாட்டை நாம் ஆளுவோம் என்ற எண்ணத்தை ஆங்கிலேயர்களுக்கு கொடுத்தவர் யார் என்று கேட்டால் இந்த காந்திஜி தான். எதனால் நாட்டிலே விடுதலை கொடுக்க வேண்டும் என்ற உணர்வு ஆங்கிலேயர்களுக்கு எப்படி ஏற்படும்? அவன் ஆயுதம் தரித்திருக்கிறான், பீரங்கி வைத்திருக்கிறான், துப்பாக்கி முறையில் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறான். அப்படிப்பட்ட ஆங்கிலேயர்கள் இந்த நாட்டை விட்டு விட்டு ஓட வேண்டும் என்று சொன்னால் எப்படி ஓடுவார்கள்? நீ இந்த நாட்டை விட்டு போகலாட்டி நான் பட்டினி கிடந்தே செத்துருவேன். உடனே ஐயோ ஐயோ ஒரு செத்துவார் போல இருக்கப்பா, அப்ப நான் போயிட்டு வர்றேன், போயிடுவேன் அவன். அதுவெல்லாம் ஜனநாயக நாட்டிலே சாத்தியப்படும். உண்ணாவிரதம் இருக்கிறேன், சத்தியாகிரகம் மேற்கொள்ளுகிறேன், அதுவெல்லாம் எந்த நாட்டிலே செல்லுபடியாகும்? மக்களுடைய ஓட்டுகளை வாங்கி ஆட்சி நடத்தக்கூடிய ஜனநாயக தேசத்திலே செல்லுபடியாகும். இன்னைக்கு 1000 பேர் உண்ணாவிரதம் இருக்கிறோம் என்று ரோட்டிலே அமர்ந்தால் முதலமைச்சரும் பிரதமரும் ஓடி வருவார்கள். ஏன் அடுத்த தேர்தலில் இவனுடைய ஓட்டு கிடைக்காம போயிருமே, நமக்கு பதவி கிடைக்காத, அப்ப இவனுடைய கோரிக்கையை நிறைவேற்றுவோம், அதுக்கு ஓடி வருவார்கள். அவன் என்ன உங்களுடைய ஓட்டை வாங்கி அவன் ஆட்சி நடத்தி கொண்டிருந்தான், அவன் துப்பாக்கி வச்சு மிரட்டிக்கிட்டு இருக்கிறான், நம்முடைய சம்பாத்தியத்தை எல்லாம் கொள்ளையடித்துக் கொண்டிருக்கிறான், நமக்கு எந்த அருகதையும் கிடையாது, அதிகாரமும் கிடையாது என்று மிரட்டி உருட்டி ஆயுத பலத்தால் ஆட்சி செய்து கொண்டிருக்கிற ஒரு சமூகத்தை, ஆங்கிலேயர்களை இந்த நாட்டிலே இருந்து விரட்டுவதற்கு இவர்களுடைய உண்ணாவிரதம் பயன்பட்டிருக்கும் என்று சொல்லி புத்திசாலித்தனத்தோடு சிந்திக்கிறவர் பதில் சொல்ல முடியுமா? அது எப்படி ஓடி இருப்பான்? ஓட சான்ஸே இல்லை. வேற எப்படி ஓடுவான்? இந்த நாட்டை விட்டு ஓடல, நீ செத்தடா போன அப்படின்னு ஓர் ரூட்ல நாங்க வர்றோம், நாங்களும் துப்பாக்கி எடுக்கிறோம், நாங்களும் தோட்டாக்களை தூக்குகிறோம், நாங்களும் ஆயுதம் தாங்குகிறோம், ஓட ஓட அடிக்கிறோம், விரட்டுகிறோம் என்று சொல்லி அவருடைய உயிருக்கு அச்சத்தை ஏற்படுத்துகிற பொழுது அப்பதான் வேண்டாம், நாட்டை கொடுத்துட்டு ஓடிடுவோம் என்ற முடிவுக்கு ஆங்கிலேயர்கள் வருவார்கள். காந்தி என்ன பண்ணாரு? சண்டை போடாத, அகிம்சா வழியில போராடுவோம், உண்ணாவிரதம் இருந்து போராடுவோம், ஒத்துழையாமை இயக்கம் இருந்து போராடுவோம், சத்தியாகிரகம் செய்து போராடுவோம். அவனுக்கு பிரச்சனையே இல்லை, சரி சரி நீ இருந்துக்க, சாமியால போட்டு 150 பேர் உண்ணாவிரதம் இருக்கியா, நல்ல முறையில் இருந்துக்க, எப்ப எந்திக்க நினைக்க எந்திச்சுக்க போ, அவனுக்கு பிரச்சனையே இல்லை. அதற்காக நான் காந்தியினுடைய போராட்டத்தை 100% கொச்சைப்படுத்துவதாக யாரும் எண்ணிக்கொள்ள கூடாது. அவர் அவருடைய சிந்தனையின் அடிப்படையில் ஒரு வியூகத்தை வகுத்து அவரும் போராடினார். அந்த போராட்டத்திற்கு உரிய மதிப்பை கொடுக்க வேண்டும். ஆனால் நிஜமாக ஆங்கிலேயர்கள் எதற்காக இந்த நாட்டை விட்டு ஓடினார்களோ அந்த காரணத்தை மறைக்கிற வகையிலே காந்திஜி 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 காந்திஜி